இப்போ மத்திய அரசு ஏற்கனவே எப்படி அப்போ அனுமதி வழங்கினாங்க, நீதிமன்றத்துக்கு போய் தான் அதை சரி பண்ணாங்க. இது வந்து அரசியல் ரீதியாக அவங்க பின்வாங்கலை, நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் ஸ்குவாஷ் செஞ்சிச்சு அதை அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இப்போ திரும்பவும் அவர் போய் கேட்பேன்னு காங்கிரஸ் கட்சி சொல்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் கேட்டு பாஜக அங்கே அனுமதி வழங்குமா, இல்லை ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோன்னு கொடுப்பாங்களா? காங்கிரஸ் எதுக்காக இப்படி கழுத தெரிஞ்சு கட்டணம் பாய்ச்சிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மனோபாவம். தேசிய கட்சிகளுக்கு தர்ம சங்கடம் இருக்கத்தான் செய்யும், லோக்கல்ல அந்த பிராந்திய கட்சிகள் மக்கள்கிட்ட அந்த அந்த முக்கிய வாய்ந்த கருத்துக்களை அந்த சென்சிட்டிவான மேட்டர்ஸ் எடுத்து சொல்லி அவங்களுக்கு அவங்க ஓட் பேங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது இயல்பான ஒன்று தான். நம்ம மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் நம்மளுக்கு நீர் வரணும்னு நம்ம பேசுவோம், அதே போல் அவங்களும் பேசுறது இயல்பானது தான். ஆனாலும் இந்த டிகே சிவகுமார் என்பவர், அவருக்கு மெயின் பிஸ்னஸே வந்து ரிசார்ட்ஸ் தான். அவர் குடகுல கூட அவருக்கு ரிசார்ட்ஸ் இருக்குது, அந்த ரிசார்ட்ஸ் தொழிலை வச்சிட்டு இருக்காரு. அவர் இப்போ அபாரமாக வளர்ந்து அவர் முதல்வராங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். ஆனால் அரசியல் காரணத்துக்காக இப்படி ஒரு புயலை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப கிளப்பிங்க பண்ற மத்திய அரசு சார் ஒரு இதை பேச முடியும் நம்ம? இல்ல 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 இல்ல, அதுக்குரிய அது அவர் வந்து ரொம்ப ஹட்ஸ் உள்ளவருங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். அவரு வந்து இப்ப ஜெயிச்சதுக்கு அவர் நிறைய காரணமா இருந்தாரு, பல வழியில அந்த விவாதம் இப்ப இல்லை, அதனால நான் அதை பேசல. எதுக்கு இப்ப இதை சொல்றாருன்னா, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வெளியாகி இப்பதான் வந்திருக்கு, அதுக்குள்ளேயே ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்புறாரு. இப்போ நீதித்துறையை வந்து நாம் மதிக்கிறோம், எல்லாரும் மதிக்கிறோம். அது இப்போ இருக்கிற அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு, நீதி இந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்களில் எடுத்தங்க ஒத்தோடு எந்த முடிவும் கண்டிப்பாக எடுக்காதுன்னு பல தடவை உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார்கள். அதனால் இதில் ஏற்கனவே 114.75 டிஎம்சி தண்ணியை வந்து கொடுக்க சொன்னதுக்கு வாதம் பிரதிவாதம் சரியில்லைங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், பெங்களூரில் தண்ணி தட்டுப்பாடு இருந்ததுங்கிறத அவங்க ஹைலைட் பண்ணி கோர்ட்டில் சொன்னதுனால அதை விட்டு கொடுக்க சொன்னாங்க. இப்போ அது அதோட நிற்காம இப்போ நான் அணை கட்டுவோம்னு இன்னும் பெரிய சீரழிவை ஏற்படுத்தும் போது ஏற்படுத்துவோம் அப்படின்னு அது அடுத்த மாநிலங்களை பற்றி கவலைப்படாத ஒரு வார்த்தை பேச்சு. இதை வந்து ராகுல் காந்தி கண்டிக்கணும், அவர் ராகுல் காந்தி கண்டிக்கணும், சோனியா காந்தி கண்டிக்கணும், கார்கே கண்டிக்கணும். அப்படின்னா இந்த நாட்டில் ஜஸ்டிஸ் இருக்குமா? இதை கண்டிக்கணும், கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அவங்கவுங்க கட்சி தலைமை வந்து இதை கண்டிக்கணுங்கிறது உண்மைதான். கடந்த காலத்தில் பொம்மை வந்து அங்கே கட்டியே தீர்வோம்னு சொன்னப்பையோ, ஷட்டர் வந்து கட்டியே தீர்வோம்னு சொன்னப்பையோ, அல்ல அவங்க நிதி ஒதுக்குனாங்க இல்லையா போன ஃபண்டில் வந்து பட்ஜெட்டில் அலோகேஷன் பண்ணப்பையோ, ஏன் வந்து பாஜகவுடைய தலைமை அதை கண்டிக்கணும்னு நம்ம குரல் கொடுக்கல? இல்லை, பாஜக அரசு எது நியாயமோ சட்டப்படி என்ன என்ன உண்டோ ஆணையம் அதுக்கான ஆணையத்தை நியமித்தாகிவிட்டது. அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. ஆணையம் சொன்னதனுடைய ஆணையம் குறிப்பிட்ட நீதிமன்றம், இதுக்குதான் நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். இவங்களுக்கு அது பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும். இல்ல இல்ல, யாருக்கும் பொருந்தும். ஆனால் எப்போதுமே நீங்க பிரதமர் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், அமித்ஷா ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த விஷயத்துல நீதி அந்த ஆணையம் முடிவு செய்யுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தாண்டிதான் அதுதான் 14 ஆணையமே முடிவு செய்ய முடியாதுங்குது சுப்ரீம் கோர்ட். கண்காணிக்கிறது தான் உங்க வேலையே தவிர, புது ப்ராஜெக்டுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறது உங்க வேலை இல்லைன்னு சொல்லிடுச்சு. சொல்லிட்டு திரும்ப இவங்க முனைப்பு காட்டினா அது திரும்பி கோர்ட்டுக்கு தான் போகும், திரும்பி கோர்ட்டுக்கு தான் போயாகணும். இவங்க முனைப்பு காட்டினார்கள் என்றால், ஏன்னா மொத்தம் 885 கிலோமீட்டர் அது பாயிருது. எம்ஐ மலையில இருந்து குடகு மலை வழியாக மாண்டியா, மைசூர், பெங்களூரு, சாம்ராஜ்நகர், அப்புறம் நம்ம 305 கிலோமீட்டர் தான் கர்நாடகாக்குள்ள, 400+ கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் பாயிருது. எந்த மாநிலமும் சொந்தம் கொண்ட முடியாத சொந்தம் கொண்ட கூடாது. நதிகளை தேசிய மயமாக்கணும், நதி நீரை தேசிய ஆணையத்துக்குள்ள கொண்டு வரணும்னு தான் இந்த ஆணையத்தை நியமிச்சிருக்காங்க. அதனால அவங்க அதுக்காக இந்த ஆணையம் கிடையாது, உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு, அந்த தீர்ப்பு அடிப்படையில ஏன் அமைக்கலன்னு சொல்லி இங்க நடந்த பெரிய போராட்டம், அதன் பிறகு சட்ட போராட்டம் வச்சுதான் இத கிடைச்சது நமக்கு. அப்படி இருக்கும் நிறைய காரணங்கள் இருந்தது, நிறைய காரணங்களும் இல்லை, அதுவும் ஒரு காரணம். ஆனால் இவர்கள் நியாயவிரோதமா ஒரு காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மக்களை வந்து நம்ம அரசியல் கட்சியை காங்கிரஸ் ஸ்ட்ராங் பண்ணணுங்கிற நோக்கத்துல டி கே சிவகுமார் இப்படி ஒரு லூஸ் வாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
பட் இது பிராக்டிக்கலா இது செய்ய முடியாது. தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்து இந்த இந்த விஷயத்தை நல்ல ஸ்ட்ராங்கா எதிர்ப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எதிர்த்தால் அதற்கு மத்திய அரசு என்ன சரியோ அதைத்தான் செய்வாங்களே தவிர வேற வேற அதை தாண்டி அது நடக்காதுங்கிறது என்னுடைய வாதம்.